ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ராதிகாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. கோபியோட நிலைமையை பார்த்து ராதிகா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஈஸ்வரி பாட்டி ராதிகாவை கிளிக்கிளின்னு கிளிக்கிறாங்க, எதுக்காக நீ இங்கே வந்த, என் பிள்ளை இருக்கானா செத்துட்டானான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக வந்த, என் பிள்ளை இப்போ இந்த நிலைமையில இருக்கானா அதுக்கு நீயும் அம்மா காரையும் தான் காரணம், அவனை டார்ச்சர் பண்ணி இப்போ இப்படி படுத்த படுக்கையை படுக்க வச்சுட்டீங்களே, இப்போ எதுக்காக நீ இங்கே வந்த, ஃபஸ்ட்டு இங்கேருந்து வெளியே போக உனக்கு யார் தகவல் சொன்னால் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. நான் வந்து கோபியை பார்த்தாகணும்னு சொல்லிட்டு இங்கே ராதிகா இருந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஆனால் ஈஸ்வரி பாட்டியும் உன்னை வந்து நான் கோபி பக்கத்திலே விட மாட்டேன், அவனை நீ பார்க்கவே கூடாது, கோபி நல்லபடியாக சரியாகி வந்தாலும் நான் உங்க கூட அனுப்ப மாட்டேன், இதுக்கப்புறம் வாழ்க்கையில் கோபி கிடையாது, எவ்வளோ சரியாகி வந்ததுக்கப்புறம் நான் என்னோட வீட்டுக்கே கூப்பிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு ராதிகாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது, ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. பாக்கியா கிட்ட வந்து நான் எப்படியாவது கோபி ஒரு டைம் ஆச்சும் பார்க்கணும், ஏதாச்சும் பண்ணுங்க பாக்கியான்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இங்கே பாக்கியா வந்துக்கிட்டு இங்கே அவரை வந்து பார்க்க முடியாது, யாரையுமே ரூம்குள்ள அலோவ் பண்ணுறது இல்லை, அதனால நீங்கள் இங்கேயே கண்ணாடி வழியே பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுடுறாங்க. கோபியை பார்த்துட்டு இங்கே ராதிகா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க. நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ராதிகாவுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாக்கியா கிட்ட வந்து பேசுகிறாங்க, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் பாக்கியா மனசு விட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் மனசில் உள்ள எல்லா கவலை கஷ்டத்தையுமே பாக்கியா கிட்ட வந்து சொல்கிறாங்க. அப்படி நான் என்ன பண்ணேன், நான் கோபியோட வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு நிம்மதி இல்லையா, அவர் கஷ்டப்படுறாரா, அப்போ எனக்கும் அதே மாதிரி தான், எனக்கும் தான் நிம்மதி இல்லை, நான் அவரையும் அவர் குடும்பத்தையும் நம்பி தான் நானும் இருந்துட்டுருக்கேன் ஒவ்வொரு நிமிஷமும். எல்லா பேரும் இப்படியே சொல்கிறாங்க, நான் தான் அவரை வந்து கஷ்டப்படுத்துகிறேன், அவர் லைஃபை கெடுத்துட்டேன் சொல்லிட்டு சொல்றது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, என்னால முடியலை, நான் அவரை கல்யாணமே பண்ணிடக்கூடாதுன்னு பாக்கியா, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க பாக்கியா கிட்ட. பாக்கியா வந்து பாத்தீங்கன்னா என் ராதிகாவை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க, ஏன்னா முன்னாள் ஃப்ரெண்டாச்சு, வேற வழி இல்லையில, கவலைப்படாதீங்க ராதிகா, எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, அவர் மறுபடியும் சரியாகி நல்லபடியாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் பேசி ஒருத்தர் ஒருத்தர் பேசி நல்லபடியாக புரிஞ்சுக்கோங்க, எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே பாக்கியா சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இங்கே ராதிகா வந்து என்ன மாதிரி முடிவெடுக்க போகிறாங்க, கோபியை விட்டு ஒரேடியாக பிரிஞ்சு போயிடுவாங்களா, இல்லை மறுபடியும் கோபி கூட சேர்ந்து வாழ போகிறாங்களான்னு சொல்லிட்டு இனி வரும் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.